ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா கருணாசி சாந்தரோபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் யாத்ரா என்கிற தலைப்பில் போக வேண்டியதான முறைகளை பார்த்து நிறோம் அந்த வரிசையில் அங்கு சில முக்கியமான இடங்களையும் சந்நிதிகளையும் தெய்வங்களையும் தரிசனம் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியம் அந்த வரிசையில் பிந்து மாதவர் என்கிற பெருமாளை நாம பிந்து மாதவராக பூஜை பண்ணின மிருத்திகையை அங்கு கொண்டு போய் சமர்ப்பணம் செய்த பிறகு பிந்து மாதவரை தரிசனம் பண்ணி முடிச்சுக்கணும் பிறகு காசின்னு ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாள் தான் காசி கஷேத்திரத்திற்கு நகர தெய்வமாக இருக்காள் அந்த பிரதேசத்திற்கு தெய்வமாக இருக்காள் ஆகினால்தான் அந்த க்ஷேத்தத்திற்கு காசின்னு பேர் பல ரூபமாக அந்த கஷேத்திரத்தில் காட்சி கொடுக்கிறாள் இந்த காஷிங்கிற அம்பாள் தக்ஷினே ரக்ஷதே துர்கா உத்தரேஸ்வரி நெய்ருதே அப்படின்னு புராணம் சொல்றது லிங்க புராணம் சொல்ற போது காசி கேத்திரத்திற்கு தெற்கு பக்கத்தில் துர்காவாகவும் வடக்கு உத்தரேஸ்வரின்னு நெரிசி திக்கிலேயும் அங்காரேஸ்வரி என்று மேற்கு திக்கிலேயும்

அக்னேயே சித்திரகண்டாச்சா அக்னி மூலையில சித்திரகண்டாங்கிற பேர்ல இருக்கு மத்தியத்துல காசிங்கிற பெயரோடையே அந்த அம்பாள் அங்க இருக்காள் அந்த அம்பாலே அவசியம் தரிசனம் பண்ணணும் அப்படி போற பொழுது அங்க சோழி வாங்கி போடுறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு அங்க பணம் கொடுத்து சோழி வாங்கணும் அந்த சோழியை வாங்கி அந்த அம்பாள் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் எதற்காக அப்படின்னா காஷி கஷேத்திரத்திற்கு போனால் அங்கே தரிசனம் பண்ண வேண்டியதான தீர்த்தங்கள் அப்படின்னு நூற்றி எட்டு தீர்த்தம் இருக்கு காசி கஷேத்திரத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டிய தீர்த்தங்கள் நூற்றி எட்டு இருக்கு பண்ண வேண்டிய தானங்கள்னு எழுபதற்கு மேல தானங்கள் காசி கஷேத்திரத்திலே சொல்லப்படுறது அங்கு போனால் பண்ண வேண்டிய தீர்த்த ஸ்ராத்தம் அறுபத்தி நாலு தீர்த்த சிராத்தம் இருக்கு இதெல்லாம் சிலது பண்றோம் பலத நாம குறைச்சிக்கிறோம் அப்படி குறைச்சிக்கிறதுனால ஆகும் அது ஒரு கடனாக போய்டுறது ரிணம் இந்த ரிணம் இந்த கடனை தீர்ப்பவள் தான் அந்த காஷிங்கிற அம்பாள் எப்படி இந்த கடனை தீர்த்துக்கிறாள் அப்படின்னா அதற்கு பதிலாக சோழிய நம்மிடத்திலிருந்து வாங்கிக்கிறாள் சோழியை வாங்கி கொடுத்தோ அந்த சோழியை வாங்கிட்டு நமக்கு பூர்ணமாக அவ்வளவு தீர்த்தங்களையும் தரிசனம் பண்ணின பலனையும் அவ்வளவு புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணின பலனையும் அவ்வளவு கட்டங்களிலேயும் தீர்த்த பண்ணின பலனையும் அங்கு செய்ய வேண்டியதான அனைத்து தானங்களுடைய பலனையும் அந்த அம்பாள் இந்த சோழியை வாங்கிட்டு கொடுக்கிறாள் அப்படின்னு அந்த கஷேத்திரத்து மகாத்மியம் சொல்றது அப்படி இந்த சோழியை நாம் எவ்வளவு என்ன கணக்கில் சோழி வாங்கி கொடுக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த அம்பாள் பூர்ணமான பலனை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றதுனால சோழி வாங்கி அந்த அம்பாள் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனம் செய்துக்கணும் அப்படியே அந்த காஷிங்கிற அம்பால தரிசனம் செய்துக்கணும் பிறகு அங்கே ஒரு குகை இருக்கு குகைன்னு ரெண்டு மூணு இருக்கு காசி கஷேத்திரத்தில் எல்லா குகையுமே தரிசனம் பண்ண வேண்டியதுதான் எல்லாமே புண்ணிய காசி கேத்திரமே புண்ணியஸ்தலம்ங்கிற போதும் அங்கே நிறைய சித்தர்கள் யோகிகள் நிறைஞ்சு இருக்கக்கூடியதான இடம் அந்த கெங்கை கரையிலேயே பார்த்தால் நிறைய பேர் அங்கங்க உட்கார்ந்து ஏதோ ஜபம் செய்துருப்பா இவர்கள்லாம் யார் ரட்சிக்கிறார் அப்படின்னா அந்த தான் ரட்சிக்கிறார் அவர்கள் அங்கே ஒருவேளை கூட ஒருவரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிரதிஜையோடு தெய்வங்கள்லாம் அங்க இருக்கிறத பார்க்கலாம் அதனால காசி கேத்திரத்துல பசியோடு இருந்து போறது அப்படிங்கிறது கிடையாது அப்படி இருக்கக்கூடியதான ஸ்தலத்துல சில குகைகள் இருக்கு அந்த குகையும் தரிசனம் பண்ணிக்கணும் பிறகு கங்கையை தரிசனம் பண்ணணும் கங்கைய கங்கா ஹாரத்தின்னு அங்க ரொம்ப விசேஷமாக நடக்கும் சாயங்கால வேளையில் நடக்கிறது அதாவது சப்த ரிஷிகள் எப்பொழுதும் ஆகாசத்தில் சப்த ரிஷிகளும் நட்சத்திர ரூபமாக நமக்கு அனுகிரகம் செய்து இருக்க இந்த ரிஷிகள் எல்லாம் சிரஞ்சீவிகள்னு பேர் இன்னைக்கும் இருக்க நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரம் சொல்றோம் இந்த கோத்திர ரிஷிகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல இருந்தா அப்படின்னு நினைக்க விடாது இந்த ரிஷிகளுக்கெல்லாம் டெத் சர்டிபிகேட்டு கிடையாது ஏன்னா சிரஞ்சீவிகள் அவள இன்னைக்கும் இருக்க நாம் இன்னைக்கு கூப்பிட்டால் அவர்கள் நேரடியாக வர தயாராக இருக்கா நமக்கு கூப்பிட தெரியல அந்த ரிஷிகள் எல்லாம் ஆகாசத்தில் நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறான் அதில் முக்கியமான ரிஷிகள்னு சப்த ரிஷிகள்னு இருக்கான் கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர்னு இந்த ஏழு ரிஷிகள் முக்கியமான ரிஷிகள் இதற்கு பிறகு நிறைய ரிஷிகள் இருக்கு அகஸ்தர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய மகரிஷிகள் அந்த ரிஷிகள் எல்லோரும் கங்கக்கரையில ஹாரதி எடுத்து சந்தோஷப்படுறான்னு இருக்கு அப்படி கங்கையை ஸ்தோத்திரம் பண்றான் ஸ்தோத்திரப் பிரியானு கங்கைய ஸ்தோத்திரம் பண்ணினால் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவார் ஸ்திரீயாக இருப்பதனால அதனாலே தினமும் சாயங்காலம் அஸ்தமனமான பிறகு இந்த ஹாரதி ஏத்திண்டு அந்த அம்பாளுக்கு ஹாரதி காமிச்சு அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா அத்தனை ரிஷிகளும் அங்கு வந்து அப்படி நடக்கும் அத தரிசனம் பண்ணணும் அப்படி கங்கையை தரிசனம் பண்ணணும் கங்கா ஹாரதியோடு கூட கங்கைய தரிசனம் பண்ணி சந்தோஷப்படணும் அப்படி கங்கா தரிசனம் செய்துக்கணும் பிறகு அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கு காசியிலேன்னு முதல்ல பார்த்தோம் இந்த அறுபத்தி நாலு கட்டங்களையும் தரிசனம் பண்ணணும் பிறகு அங்க சப்தரிஷி பூஜைன்னு விஸ்வநாதருடைய சன்னிதியில நடக்கிறது தினமும் சாயங்கால வேளையில நடக்கிறது அந்த சப்த ரிஷி பூஜையையும் தரிசனம் பண்ணணும் அத்தனை ரிஷிகளும் அங்கு வந்து விஸ்வேஸ்வரரை பூஜை பண்றதாக அங்க சரித்திரம் சொல்றது அப்படி சப்தரிஷி பூஜைன்னு நடக்கிறது அதை தரிசனம் செய்திருக்கணும் பிறகு முக்கியமாக தரிசனம் பண்ண வேண்டிய இடம் மகாஸ்மசானம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒரு கட்டம் அங்கே மகாஸ்மசானம்னு இருக்கு ரெண்டு மூணு இடங்கள்லேயே அங்கே மகாஸ்மசானம் இருக்கு அதாவது மகாஸ்மசானம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே சரீரம் எரிஞ்சுட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியதான இடம் அந்த மகா ஸ்மசானத்தை தரிசனம் பண்ணணும் பொதுவாக ஸ்மசானங்களை தரிசனம் பண்ணினால் அசுத்தி ஆசௌசம் உண்டு ஆனால் காசி கஷேத்திரத்துல அந்த ஸ்மசானத்தை தரிசனம் பண்றதுனால ஆசோசம் என்பது கிடையாது அப்படின்னு நமக்கு அந்த கஷேத்திர மகாத்மியம் சொல்றது அந்த மகாஸ்மிசானத்தை எந்த முறையில தரிசனம் பண்ணணும் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம்